விண்வெளியில் சுற்றித் திரிந்து வரும் ஹாட்லி 103P எனும் விண்கலமானது வரும் மே மாதம் 28ஆம் தேதி ஞாயிறு அன்று இந்திய மேற்பரப்பில் கடந்து செல்லவிருப்பதாக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். தமிழகத்தில் வரும் மே 25 முதல் 29 வரை அக்னி நட்சத்திரம் நடைபெறுவதால் இந்த விண்கலத்தின் வெப்பமும் சேர்ந்து மே மாதம் 28ஆம் தேதி ஞாயிறு அன்று இதுவரை காணாத அளவிற்கு தமிழகத்தில் வெப்பம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். எனவே அந்நாளில் மக்கள் அனைவரும் உரிய பாதுகாப்புடன் இருக்குமாறு தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ஓகே, ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஹாய் 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 ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய் ஜான் டோரியன் ப்ரோ, ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க ப்ரோ? பார்க்குறீங்களா, சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய். செடி எதுக்கு ப்ரோ வச்சுருக்கீங்க? செடி இருக்கே அப்படின்னு வச்சுருக்கேன், வேணாமா? சின்ன குட்டி வச்சுக்கலாம் ப்ரோ. வச்சுக்கலாமா? சரி. கோவா ட்ரிப் என்னாச்சு? பல ஆண்களோட கனவை நனவாக்க போகிறோம். அடுத்த வாரம் நம்ம பிளான் பண்ண மாதிரி கோவா ட்ரிப் போக போகிறோம். யார் கூட போகிறோம், எப்படி போகிறோம், எங்கெங்கெல்லாம் போய் சுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் மறக்காமல் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். என்னடா விஷயம் இப்போ, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் நான் தான் உங்கள் தாசனா. வர சண்டே நம்ம ஊரில் இது வரைக்கும் இல்லாத அவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாக ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் மக்கள்லாம் கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு நாள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சமைச்சி சாப்பிட்டுட்டு சண்டியில் போகிற படத்தை பார்த்து தூங்க சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி சில பேர் கடலில் இருக்கிற ஆலையை நான் தான் போய் உள்ளே தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனீங்கன்னா ஹைட்ரேட்டடாக ப்ரிகாஷன் மெஷர்ஸோடு வெளியே போங்க, தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம். சரிடா, நீ என்னடா அன்னைக்கு பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நம்ம வெளியே போய் வெயில் எப்படி கொளுத்தி கொந்தளிச்சிட்டுங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதை விஷயத்தை எப்படி சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வீடியோவாக போட போகிறோம். சரிடா, நீ வெளியே போறியே, உனக்கு எதுவும் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபுல் ப்ரிகாஷனோட ஹைட்ரேட்டடாக காரில் ஏசி போட்டுட்டு ஜம்முன்னு வைப் பண்ணிட்டு போக போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ சண்டே வந்து உங்களை பார்க்கும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே ஹைட்ரேட்டட், ஸ்டே அப்டேட்டட். சரி, இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நான் லைட் ஆஃப் பண்ணி தூங்க போகிறேன், நீங்களும் லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குங்க. பாய். சொல்லி ரெண்டு நாள் ஆச்சுண்ணா, நீங்கள் எதுவுமே பண்ணலண்ணா. குடிக்கிறதுக்கா, கழுவுறத கூட தண்ணி இல்லைண்ணா. சீக்கிரம் பார்த்து யாரையும் வந்து அனுப்பிச்சு விடுங்கண்ணா. ஆ, ஹலோ அண்ணா, நான் யாதவ் பேசுகிறேண்ணா. சொல்லுப்பா யாதவ். நான் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுதுண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்டு, ப்ளீஸ்ண்ணா. நான் சம்பளம் தான் திருப்பி கொடுத்துறேண்ணா. எவ்வளோப்பா வேணும்? நான் ஒரு 6000 ரூபா இருந்தால் வேணும்ண்ணா. அவ்வளோ என்கிட்ட இல்லையே, கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்லையா? சரி பரவாயில்ல, இருக்கிற அமௌண்ட் கொடுங்கண்ணா, நான் திருப்பி கொடுத்துட்றேன். சரிப்பா, ஓகேப்பா. அண்ணா அப்படியே கொஞ்சம் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சி விட்றீங்களாண்ணா? அக்கௌண்ட்லலாம் இல்லைப்பா, என்கிட்ட கையில் தான் இருக்குது. ஆ சரிண்ணா, நான் வந்து நேரில் வாங்கிக்கிறேங்கண்ணா. வேணா வீட்டில் வந்து வாங்கிட்டு போ. சரிண்ணா, நான் வந்துடுறேண்ணா. அமௌண்ட் கேட்டிருந்தல்ல? ஆமாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஏன் ஏதோ சோகமாக இருக்க, அமௌண்ட் ஏதாவது கம்மியாக இருக்கான்னு? அண்ணா ஒரு 2000 ரூபா பார்த்துலண்ணா. 2000 ரூபா என்கிட்ட இல்லையே. சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். யாதவ், அமௌண்ட் கிடச்சிருச்சு யாதவ், ஃப்ரெண்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட வண்டி எடுத்துகிட்டு அவரோட பையன் வந்து விஷன் காலேஜில் படிக்கிறான், அங்கே எடுத்துகிட்டு போய் வண்டி கொடுத்துருவேன். வண்டி கொடுத்ததுமே
அந்த பையன் அமௌண்ட் கொடுப்பான் உங்கள்கிட்ட, அதை வாங்கிட்டு வந்துடுவேன். காலேஜ் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கு, பரவாயில்லையா? ஓகேண்ணா, நான் பண்ணிடுறேண்ணா. ஓகே காய்ஸ், சொன்ன மாதிரி வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு, மக்கள் வந்து சீரியஸாக எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரோட்ல யாருமே இல்லை, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. கூட நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு. அப்புறம் சொன்ன மாதிரி நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக கோவா போக போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க, கூட நம்ம ஃப்ரெண்டு வரப்போறாரு. டீ அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே ஒரு ரோட்ல ஒருத்தர் உருந்து கிடக்குறான்டா. டீ இல்லைடா, பார்த்தா அப்படி தெரியல, நிறுத்து நிறுத்து நிறுத்து. ப்ரோ ப்ரோ ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? ப்ரோ ப்ரோ, இங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? டீ பின்னடா பண்ணுறது தெரியலடா. டீ உயிர் இருக்கா பாடுறா? டீ எனக்கு பயமாக இருக்கடா. நான் வேணா போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டா. இரு இரு, நான் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ சார், இந்த வழியாக வந்துட்டு இருந்தோம், இங்கே ஒருத்தர் அன்கான்ஷியஸாக கிடக்கிறார் சார். டாக்டர் அதை பல்ஸ் இருக்கா பாரு. பல்ஸ் இருக்கு சார், இருக்கு சார், இருக்கு சார். பல்ஸ் இருக்கா பாரு. இல்லை சார், இல்லை சார். வெயில் வந்ததுனால ஷோக் வந்துருக்கு. என்ன சார் பண்ணுறது? உடனே உன காரில் தூக்கி போட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு நல்லான ஒரு இடத்துல இருக்குங்க. ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். நீ தூக்கலாம். ஏசி போட்டாச்சு டாக்டர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஷர்ட் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ரெசல்யூஷன் பண்ணி விடுங்க. கோல்ட் வாட்டர் இருக்கா? இருக்கு டாக்டர், இருக்கு டாக்டர். அதை ஒரு துணியில் நினைச்சு அவன் முகத்தில் ஒத்தனை மாதிரி கொடுக்கணும். முகத்தில், கழுத்தில், நெஞ்சில், எல்லா இடத்துலையும் ஒத்தனை மாதிரி கொடுங்க. டாக்டர் குடிக்க தண்ணி கொடுக்கலாமா? தண்ணியில் கொடுக்கக்கூடாது, ஓரளவு எதுவுமே கொடுக்கக்கூடாது. டாக்டர் அடுத்து என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஐவி லைன் போட்டால் அவன் எழுந்திருவான். ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். நீ வண்டி வர, வண்டி வர, போகணும். ப்ரோ அதான் தேவையில்லாமல் வெளியே வரக்கூடாது சொல்லியிருக்காங்களே, இப்போ என்ன முக்கியமான வேலை நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க? ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குற வேலையாக இருந்தோம் ப்ரோ. பணம் தானே ப்ரோ, பொறுமையாக கூட வாங்கிக்கலாம்ல. எனக்கு இல்லை ப்ரோ, என் ஃப்ரெண்டுக்கு. ஃப்ரெண்டுக்கா, என்னாச்சு? எப்போதும் உங்கள் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்களா? ஆ, அப்புறம் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். நான் ஒரு வருஷமாக ஃபீல் பண்ணிருக்கேன் ப்ரோ. அகமது என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ப்ரோ. நாங்கள் நிறைய இடத்துக்கு ஒன்றா போயிருக்கோம், எப்போ ஒன்றா தான் இருப்போம். ஒரு நாள் ஒரு சின்ன சண்டை ரெண்டு பேர், ரெண்டு பேர் மேலே தான் தப்பு இருக்குது. நானும் கோவப்பட்டிருக்க கூடாது தான்,
அப்போ இருந்து அவன் என்கிட்ட பேசுறதில்ல. நானும் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆனால் அவனுக்கு கோபம் குறையல. நான் பேசினாலும் அவன் என் கூட பேசலை. இப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு, நான் மொத்தமாக மறந்துட்டான்னு நினச்சேன். அப்போ தான் ஒரு நாள், ஹலோ அகமது. ஹலோ மச்சான். பிறா இருக்க பிறா இருக்க. நான் என் மேலே ஏதோ கோமாடா? இல்லை இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மச்சான் கொஞ்சம் கஷ்டம்டா, இப்போது கொஞ்சம் எமர்ஜென்சி. உங்ககிட்ட ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமாடா? எவ்வளோடா தேவைப்படுது? நான் ஒரு 10,000 ரூபா வேணும்டா. 10,000 ரூபா உங்ககிட்ட இருந்தால் பாரு மச்சான், இல்லைனா நான் இங்கே யார்ட்டி அதை வாங்கிக்கிறேன். யார்ட்டடா போய் கேட்பேன், எனக்கு ஒரு நாள் டைம் கூட அரேஞ்ச் பண்ணி தரேன்டா. சரி மச்சான். ப்ரோ, அதான் அவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் அவங்க கேட்டதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு ரெடி பண்ணீங்க, விட்டால் செத்தே போயிருப்பீங்க. நாங்கள் பேசுகிறது இல்லை தான் ப்ரோ, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தானே ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஹெல்ப்னு கேட்கும்போது எப்படி ப்ரோ செய்யாமல் இருக்கிறது? ப்ரோ இப்போ நீங்கள் ஓகே தானே, பார்த்து போய்ப்பீங்களா? நானே போய்க்கிறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஹலோ அகமது, பணம் ரெடியாச்சு, உனக்கு அனுப்பிடுவேன். ஹலோ சொல்கிறா அகமது. ஆ மச்சான், அமௌண்ட் ரெடி ஆகிடுச்சுடா, நானும் கோவாவுக்கு வரேன். பணம் ரெடி ஆகிடுச்சுன்னா தாராளமாக போகலாம். சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, போகும்போது சொல்கிறேன். ஆ சரி சரிடா, எடுத்து வச்சிடறேன். சரிடா. தாசண்ணா தாசண்ணா, யாரை நம்புறதுனே தெரில தாசண்ணாங்கிற மாதிரி நம்ம ஊர் வானிலை அறிக்கை நம்பக்கூடாதுன்னு நூறு சதவீதம் கரெக்டாக இருக்குது. மொட்டை வெயில் பட்டை காட்டி நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க, சாயங்காலம் பார்த்தா மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது. சரி, கிளைமேட் எப்படி மாறினாலும் மாற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியை நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். ஃபுல் ஃப்ளெஜாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம், அடுத்த வாரம் கோவா வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் வட்டாமாமே டுர்.